ஒரு ரெண்டு விஷயம் பட் இதுக்கும் நான் சேர்த்து பதில் சொல்லிடுறேன். ஏற்கனவே சொன்னதுல ஃபேக்சுவலா ரெண்டு விஷயம், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாகுபாடு இருக்கு. மாநில அரசுக்கு வந்து அதற்கான பவர்ஸே கிடையாது அப்படின்னு பேசினோம், அது தவறு. மாநில அரசுக்கு பவர்ஸ் நிறைய இருக்கு. நான் ஏன் அப்படின்றதையும் சொல்றேன். மற்ற ரெகுலேட்டரி மெக்கானிசம்லயும் இந்தியன் பீனல் கோட வச்சு மட்டுமே தண்டனை கொடுக்க முடியும். இது இல்லாம இது சென்னை சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் ஆக்ட் கீழேயும் சென்னை சிட்டி போலீஸ் ஆக்ட் கீழேயுமே ஆக்ஷன் எடுக்க முடியும். அதே மாதிரி மற்ற முனிசிபாலிட்டிஸ்லயும் பஞ்சாயத்துலயும் அதற்கான சட்டங்கள் இருக்கு. மற்றதுக்கு ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி பப்ஜி இதுக்கெல்லாமும் ஏற்கனவே நம்ம அரசு ஏற்கனவே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்ல, அரசுக்கு எதிராக இல்ல கட்சிக்கு எதிராகவும் பேசியவர்களை யூடியூபா இருக்கட்டும், பேஸ்புக்கா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், தமிழக அரசு ஏற்கனவே பல வழக்குகள் பதிவு செஞ்சிருக்கு, உச்சநீதிமன்றம் போயிட்டு வந்திருக்கு. இன்னைக்கும் அவர்கள் மட்டும் இல்லாம அவர்கள் குடும்பத்தார், மாணவர்கள், மாணவர்களோட குடும்பத்தார் இவங்க எல்லாமே போலீஸ் கூப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. போலீஸ்க்கு பவர்ஸ் இல்ல அப்படின்னா போலீஸ் இன்னைக்கு அதுக்கு பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அப்ப இதுக்கும் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்னொன்னு அவங்க வந்து ஜியோ ஃபென்சிங் பேசினாங்க. நம்ம ஜியோ ஃபென்சிங் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் டெக்னாலஜிக்கே நம்ம போக வேண்டாம். இன்னைக்கு ஒரு தவறு நடக்குது அப்படின்னா கூப்பிட்டு என்கொயரி பண்றதுக்கான பவர்ஸ் இருக்கு. இது இல்லாம அது ஒரு சோசியல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு அரசு என்ன பண்ணிருக்காங்க. ஏற்கனவே வந்து சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையாகவும் இருக்கட்டும், இல்ல சென்னை கிளையாகவும் இருக்கட்டும், ஏற்கனவே மற்ற இந்த மாதிரி அடிக்ஷன் என்டிபிஎஸ் சம்பந்தமான விஷயங்களா இருக்கலாம், நார்கோட்டிக் சம்பந்தமான விஷயங்களா இருக்கலாம், இல்ல ஆல்கோஹால் சம்பந்தமான விஷயமா இருக்கலாம், நீங்க என்ன அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு இருக்காங்க. அப்பவே அட்வொகேட் ஜெனரல் வந்து பிப்ரவரி ஆர்கியூ பண்ணும்போது நாங்க இந்த மாதிரி மெஷர்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு. அப்போ வந்து இந்த சூதாட்டத்துக்கு என்ன எடுத்திருக்காங்க? அப்ப ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தபோது ஆளுநர் வந்து ஆர்டினன்ஸ் சைன் பண்றதும் ஆக்ட் சைன் பண்றதுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஆர்டினன்ஸ் பண்ணும்போது ஒரு அர்ஜென்சி இருக்கு அப்படின்ற ஒரு நோட் இருக்கணும். அந்த அர்ஜென்சி நோட்டோட இருக்கும் போது அந்த அர்ஜென்சி நோட்டுக்கு நெசசிட்டி இருக்கு அப்படின்னு ஏற்கனவே கையெழுத்து போட்டாங்க. அதை ஷபீர் அவர்கள் வந்து தெளிவா சொன்னாங்க, அன்னைக்கு கையெழுத்து போட்டாங்க, ஏன் இன்னைக்கு கையெழுத்து போடணும். அப்ப அந்த அர்ஜென்சி டெமான்ஸ்ட்ரேட் தான் ஆர்டினன்ஸ் சிக்னேச்சர். அப்புறமா லெஜிஸ்லேச்சர்ல இருந்து ஆக்ட் வரும்போது கையெழுத்து போட்டு அதை எஃபெக்ட் கொடுக்கல, கெசட்ல போட்டாலும் எஃபெக்ட் கொடுக்கல, ஏன்னா குறைந்த நாட்கள் இருந்தது. அவ ஏன் அன்னைக்கு வந்து எஃபெக்ட் கொடுக்காம இருந்தாங்க அப்படிங்கற கேள்வி வருது. இன்னைக்கு சட்டம் அப்படிங்கற வரும்போது அது டிபேட்டடா இருக்கணும், டெலிபரேட்டடா இருக்கணும், அது ரியாக்ஷன் ஓரியண்டடா இருக்கணும். அப்ப அதற்கு என்ன வித்தியாசம் அப்படினு இன்னொன்னு, அவங்க ரம்மிக்கு வந்து வித்தியாசம் இன்னைக்கு. அதனால தான் கபில் சிபல் கோர்ட்ல சொன்னாரு, இது நடைமுறைக்கே வரவில்லை என்பதால் இதை விவாதிப்பதே தேவையில்லை என்று சொன்னாங்க. இன்னொன்னு வந்து கார்த்திகேயன் அவர்கள் சொன்னாங்க, ரம்மி வந்து அன்னைக்கு வந்து மனுஷங்களுக்குள்ள விளையாடும் போது அது கேம் ஆஃப் ஸ்கில், இப்போ வந்து கம்ப்யூட்டரோட விளையாடும் போது அப்படின்றது. ஏற்கனவே இந்த கேம்ஸ் எல்லாம் வந்து வெறும் பிளேயர் டு பிளேயர் விளையாடும் போது மட்டும்தான் பர்மிசபிள் அப்படின்றதா இந்த சட்டமும். அது வந்து கம்ப்யூட்டரோட விளையாடும் போது இல்ல ஆப்போட விளையாடும் போது கிடையாது. இதுல ஒரு அலிகேஷன் என்ன வரும்னா பாட்ஸோட விளையாடுறாங்க அப்படின்னு. அதுக்குதான் அந்த கோட் வெரிபிகேஷன் சிஸ்டம் அப்படின்றதுக்கும் நம்ம சட்டத்திலையும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கோட் வெரிபிகேஷனுக்கான என்ன எக்ஸ்பிளனேஷன் இல்ல அப்படின்றதா போன முறை வந்து பிரச்சனையானது. இப்ப அந்த கோட் வெரிபிகேஷன் மெக்கானிசம் என்னன்னு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த சட்டம் ப்ரொடெக்ட் பண்ணப்படும். அந்த சட்டம் வர வேண்டாம் அப்படின்னு யாரும் சொல்லல. ஏற்கனவே வந்து தவறு இருந்துச்சு, அந்த கோட் வெரிபிகேஷன் இல்ல அப்படின்றது சட்டம் வரக்கூடாதுன்னு எதுவுமே சொல்லல. நான் கேட்கறது என்னன்னா பனிஷ்மெண்ட் கொண்டு கொடுக்க முடியும் சார், யாரு நீங்க எங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? எல்லா இடத்துலயும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும் தான் நீங்க அடிச்சு புரியல. சார் தமிழக கவர்மெண்ட் பவர் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் தாராளமா தமிழக அரசு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். பட் எப்படி தமிழக அரசு கேட்டு ஏற்கனவே யூடியூப் ஃபேஸ்புக் ஃபிரேம்வொர்க்கோட நீங்க கொடுத்தீங்க அப்படினா அதுதான் அப்ப சோஷியல் மீடியால கமெண்ட்ஸ் போடுறவங்க வந்து பேப்பர் மட்டும் அப்ப சோஷியல் மீடியால கமெண்ட்ஸ் போடுறவங்க எப்படி சார் அப்படி தமிழக அரசு கேட்டு ஆக நீங்க சொல்றது இல்ல போலீஸ் எப்படி இருந்தாலும் இதுல ஒரு சொல்றது எதுவுமே நான் சொல்லல. சார் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பவர் இல்ல நான் சொல்லவே கிடையாது. எப்படி இருந்தாலும் இதுல ஒரு சட்ட போராட்டம் இருக்க போறது உறுதி என்பது தெரிகிறது. ஆனால் முயற்சி வரவேற்கத்தக்கது. உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.